ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. ஜெயலலிதா சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் அரசு வழக்குரைஞராக பிவி ஆச்சாரியா நியமனம். தொடர் மழை காரணமாக நேபாளத்தில் மீட்பு பணிகள் தாமதம், போர்க்கால நடவடிக்கை எடுக்க பிரதமர் கொய்ராலா ஆணை. சாலை பராமரிப்பு பணிகளை தனியாருக்கு வழங்குவதை கண்டித்து மதுரையில் ஆர்ப்பாட்டம். 20 தமிழர்கள் கொல்லப்பட்ட வழக்கு 60 நாட்களில் முடிக்க ஆந்திர அரசுக்கு உயர்நீதிமன்றம் ஆணை. சாலை போக்குவரத்து சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 30 தேதி வேலை நிறுத்தம், சரக்குந்து உரிமையாளர்கள் அறிவிப்பு. நெல்லை மாவட்டம் மேல திருவேங்கடநாதபுரத்தில் தலையில் கல்லை போட்டு விவசாயி படுகொலை. அருப்புக்கோட்டையில் முறையான குடிநீர் வழங்காததை கண்டித்து பெண்கள் சாலை மறியல். நாகர்கோவில் அருகே அரசு பேருந்தும் சிறிய சரக்குந்தும் மோதிய விபத்தில் 2 பேர் பலி, 5 பேர் படுகாயம். பொள்ளாச்சியில் அரசு மின்னணு சேவை நடுவத்தில் பாதிப்பு, சான்றிதழ்கள் பெற முடியாமல் பொதுமக்கள் அவதி. மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றில் நண்பர்களுடன் குளிக்கச் சென்ற இளைஞர் நீரில் மூழ்கி உயிரிழப்பு. ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.